தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழா புதுதில்லியில் நடைபெற்றது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சிறந்த கலைஞர்களுக்கு தேசிய விருதுகளை வழங்கி கௌரவித்தார். நடிகர் சூர்யா நடிப்பில் வெளியான சூரரை போற்று திரைப்படத்திற்கு சிறந்த நடிப்பு, இசை, திரைக்கதை, இயக்கம் உட்பட 5 விருதுகளை அவர் வழங்கினார். சிறந்த நடிகருக்கான விருதை நடிகர் சூர்யாவும் சிறந்த நடிகைக்கான விருதை நடிகர் அபர்ணா பாலமுரளியும் For the most refreshing, lifelike portrayal and more realistic portrayal of a woman entrepreneur. Shri G.V. Prakash Kumar for the best. சிறந்த பின்னணி இசைக்கான விருதை இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷும் और सर्वश्रेष्ठ संगीत निर्देशन की श्रेणी में சுதா கொங்காரா சிறந்த திரைக்கதைக்கான விருதை சுதா கொங்கராவும் பெற்றுக் கொண்டனர். particularly of the protagonist of the film சோரராய் போற்று. கே producer Ms. சிறந்த படத்திற்காக இதன் தயாரிப்பாளரான நடிகை ஜோதிகாவுக்கும் இதேபோல் சிறந்த தமிழ் திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்டுள்ள சிவரஞ்சனியும் இன்னும் சில பெண்களும் திரைப்படத்திற்காக அதன் இயக்குனர் வசந்த் பெற்றுக்கொண்டார். அதே படத்தின் சிறந்த பட தொகுப்பாளருக்கான விருதை ஸ்ரீகர் பிரசாத்தும் சிறந்த துணை நடிகைக்கான விருதை லக்ஷ்மி பிரியா சந்திரமௌலியும் பெற்றுக்கொண்டனர். மண்டேலா படத்திற்காக சிறந்த அறிமுக இயக்குனர் மற்றும் வசனத்திற்காக மடோன் அஸ்வின் தேசிய விருதுகளை பெற்றார். இதன் தயாரிப்பாளர் சசிகாந்துக்கும் தேசிய விருது வழங்கப்பட்டது. தாதா சாஹேப் பால்கே விருதை பழம்பெரும் இந்தி நடிகை ஆஷா பிரகேருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கி கௌரவித்தார். सुश्री आशा पारेख जी जिन्होंने दशकों तक अपने अभिनय से हम सभी फिल्म प्रेमियों का दिल जीता है. प्रख्यात फिल्म अभिनेत्री, शास्त्रीय संगीत में पारंगत सुश्री आशा पारेख जी ने महज 10 वर्ष की उम्र में 1952 में बिमल रॉय की फिल्म से दुनिया में कदम रखा और सिनेमा की दुनिया में कदम रखने के बाद वे आधी सदी से अधिक समय तक अपने अभिनय से हम सबका दिल मोहती रही. And the renowned actor in classical the news, Ms. Asha Parekh's contribution to the Hindi cinema is unparalleled and highly distinguished. She began her innings in 1952 with Bimal Roy's Ma, and then she continued to represent the myriad aspects of the Indian woman for half a century. Her journey as leading lady, remember, began with Dil Dekhe Dekho in 1959 through milestones like Jab Pyar Kisi Se Hota Hai, Ghoonghat, Bharosa, Teesri Manzil, Baharon Ke Sapne, Karwa, Chirag, Badan, Main Tulsi Tere Aangan Ki, and much, much more.